இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த அழகான கதையினுடைய ஆசிரியர் ராய் பிராட்பரி மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் ஃபாரன்ஹீட் 451 கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி பலவற்றை எழுதியவர் இந்த 20ஆம் நூற்றாண்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகத்திலிருந்து இந்த அற்புதமான கதையை வாசித்து நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த கதையினுடைய தலைப்பு ஆல் சம்மர்ஸ் இன் எ டே எல்லா சம்மரும் ஒரு நாளில் வருவது என்பது கதையினுடைய தலைப்பு இந்த கதை வந்து என்னை மிக மிக பாதித்ததுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு வந்து இந்த முழு கதையும் நடக்கிற இடம் வந்து வெள்ளிங்கிற ஒரு கிரகம் வெள்ளி கிரகத்துக்கும் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் பெரிய ஒன்னு வித்தியாசம் இல்ல எல்லாரும் உள்ளேயேதான் இருக்கணும் வெளியவே வர முடியாது இதுதான் வெள்ளி கிரகத்துல அவர் காட்டுகின்ற அந்த வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்க மழை பெஞ்சுகிட்டே இருக்கு பெய்து பெய்து பெஞ்சுகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷமா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு ஒரு சின்ன ஸ்கூலுக்குள்ள நம்மள அவர் கூட்டிட்டு போறாரு அந்த ஸ்கூலுக்குள்ள 9 வயதான 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருக்கிற ஒரு வகுப்பறைக்கு கூட்டிட்டு போறாரு அந்த வகுப்பறை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு என்ன ப்ராஜெக்ட்னா சூரியனை பத்தின ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா 7 வருஷமா சூரியனே வரல என்ன சயின்டிஸ்டுகள் சொல்லியிருக்காங்கன்னா அன்றைய தினத்தில் 2 மணி நேரம் மழை நின்றுடும் அந்த 2 மணி நேரம் சூரியன் பயங்கரமா ஒளிரும் எல்லாரும் வெளியே வந்து சூரியனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷமா இந்த குழந்தைங்க சூரியனை பார்த்ததே கிடையாது இப்பதான் தான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க ஆனா எல்லாரும் இல்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மெர்காட் அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு லேட்டஸ்டா தான் வெள்ளி கிரகத்துக்கு போயிருக்கும் பூமியில தான் அந்த பொண்ணு இருந்திருக்கும் லேட்டஸ்டா அந்த கிரகத்துக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலை கிடைச்சு போயிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து சூரியன் தான் என்னன்னு தெரியும் சூரியன் அதை பார்த்துருக்கோம் அது வந்து 5 வயசா இருக்கும்போது அங்க போயிடுச்சு சோ 4 வருஷமா தான் சூரியனை பார்க்கல அதனால அந்த பொண்ணு வந்து சூரியன் தான் அவ்வளவு உயிர் அது வரையற எல்லாமே சூரியனை தான் வரையும் கிளாஸ்ல சூரியன் தவிர வேற ஏதாவது பாடம் நடத்தினா பிடிக்காது சூரியன் தவிர வேற ப்ராஜெக்ட் கொடுத்தா நாங்க செய்யவே மாட்டோம் அப்படி ஷி லவ்ஸ் த சன் அப்படிப்பட்ட ஆனா அந்த பொண்ணு என்ன ஒரு கொடுமைனா அந்த பொண்ணு அதிகம் பேசாது அது வித்ரா சிம்டம்ஸ் உள்ள ஒரு குழந்தை அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடையாளங்கள்லாம் அதுல இருக்கும் அதனால அந்த குழந்தைங்க அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேலி பண்ணிட்டே இருப்பாங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க அவளுக்கு கொடுக்காத தொல்லை கிடையாது அவ வரையற அந்த இதெல்லாம் தீப் போடுவாங்க கீஸ் போடுவாங்க இப்படி சூரியனை பத்தி அன்னைக்கு நாள் ப்ராஜெக்ட் என்னன்னா மர்காட் சொல்றத கவனிக்கணும் இதுதான் ப்ராஜெக்ட் அந்த குழந்தை போய் அங்க நிக்குது சூரியனை பத்தி அது விதம் 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 விதவிதமா பேசுது எப்படிதான் சூரியன் இருக்கும் சூரியன் வரும்போது எப்படி வெப்பநிலை இருக்கும் எப்படி எல்லாம் வெளிச்சமா தெரியும் அந்த பொண்ணு சொல்றா சூரியனை நீங்க நேரடியா பாக்காதீங்க உங்க கண்ணு கெட்டு போனாலும் கெட்டு போயிடும் நம்மள்ட்ட இருக்கிற ரொம்ப பிரைட்டான ஒரு லைட்டை விடவும் பிரைட்டானது சூரியன் அதை விட ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு சூரியன் ஒளிரும் பொழுது நிறைய விஷயங்கள்லாம் வெளியே தெரியும் அதனால ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒழுங்கா போங்க மூணாவதா அது சொல்லும் சூரியன் ஒளிர அந்த கொஞ்ச நேரம் போதும் செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கணும் புல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிரும் நிறைய பழங்கள் அழகா வர ஆரம்பிச்சிரும் சூரியனால நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களையும் அழகான பிரச்சனைகளையும் அந்த குழந்தை சொல்லிட்டே இருக்கும் ரொம்ப வெளிச்சமா இருக்கும் இன்னும் அதோட கொடுமை வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம துணியை காய வச்சோம்னா உடனே காஞ்சிரும் இப்படி 100 பாயிண்ட் அவங்க சொல்லிட்டு போவாங்க கிளாஸ்ல இருக்கிற 3 பசங்க வந்து முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு அவங்க கூட லைஃப்ல விளையாடுறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மிஸ் விசில் பண்ணிடுவாங்க மழை நின்றுடும் மேகமெல்லாம் கலைஞ்சிரும் வெளிச்சமா இருக்கும் அந்த நேரம் பார்த்து மர்காட்டை வம்புழுத்திக்கிட்டே போய் அவளை வந்து ஒரு ஒரு ரூம்குள்ள வச்சு தப்பா பண்ணுவாங்க வெளியில இவங்க எல்லாரும் வெளியில போயிடுவாங்க வெளியில போய் அந்த சூரியன் வரும் 2 மணி நேரத்துக்கு அவங்க ஜாலியா விளையாடுவாங்க மிக மிக அழகாக சுகமாக அவங்க தங்க வேலையை பார்ப்பாங்க அன்பார்ச்சுனேட்லி மர்காட் அந்த ரூம்குள்ளே இருப்பாங்க 2 மணி நேரம் கழிச்சு சூரியன் போயிடும் பழையபடி மழை வந்துடும் எல்லாரும் ரூம்குள்ள ஓடி வந்துருவாங்க அப்பதான் அவங்களுக்கு நான் வரும் அச்சுச்சோ அந்த பொண்ணை உள்ளே வச்சுட்டோமே அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையாச்சே ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த கதவை திறக்க போவாங்க கதவை திறப்பாங்க திறந்து பார்த்தா அந்த ஜன்னல் ஒண்ணு இருக்கும் அதுல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அது வழியா மர்காட் வெளியில சூரியனை பார்த்துட்டு இருக்கும் இந்த இடத்துல கதை முடிஞ்சு போயிடும் பல பல விஷயங்களை இந்த கதையில் அழகாக ராய் பிராட்பரி சொல்லியிருக்காரு